இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை விளங்குகின்றார்கள் டிஎன்எஸ் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2024 أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه وبعد TNS نير كانال அனைவருக்கும் السلام عليكم ورحمة الله وبركاته இன்றைய நிகழ்ச்சியில் முன்மாதிரி மிக்க முஸ்லிம் பெண்களில் ஒருவரை பற்றி பார்ப்போம் அந்த வகையிலேயே இன்றைய நிகழ்ச்சியை ஒரு சம்பவத்தை கொண்டு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் அதாவது அன்னை அவர்கள் தனது கணவன் குறித்து கெட்ட கனவு ஒன்றை காண்கின்றார்கள் அந்த கனவும் நனவாகின்றது எவ்வாறெனில் சில நாட்கள் கழித்து தனது கணவன் கிறிஸ்தவ மதத்தை தழுவதை இட்டும் மது அருந்துவதை இட்டும் தனது கனவிற்கான விளக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் ஆம்னியர்களே நான் இவ்விடத்தில் கூறிய சஹாபிய பெண்மணி யாரெனில் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆவார்கள் இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர்களுள் ஒருவரும் ஆவார்கள் ஏறக்குறைய 20 வருட காலம் மக்கா வெற்றி பெறும் வரை இஸ்லாத்தின் பரம வைரியாக திகழ்ந்த அபு சுஃபியானுடைய மகள் தான் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆவார்கள் ரம்லான் உண்மை பெயரை கொண்ட இவர் ஹபீபா எனும் குழந்தையை பெற்றதன் காரணமாகவே உம்மு ஹபீபா என்று அழைக்கப்படுகின்றார்கள் நுபுவத்திற்கு 17 வருடத்திற்கு முன்பே இவர்கள் பிறந்தார்கள் மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரம் சூடுபிடித்துக் கொண்டிருந்த வேளையிலே அன்னை அவர்களும் தனது கணவனான உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷூமும் இஸ்லாத்தை தழுவியதை இட்டு கடும் கோபத்திற்கும் அவமானத்திற்கும் உள்ளான அபு சுஃபியானுக்கு தனது மகளின் மார்க்கத்தை பிரிக்க முடியாத அளவிற்கு அன்னை அவர்களிடம் இஸ்லாமிய பற்று மிகவும் உறுதியாக காணப்பட்டது இருந்தாலும் கூட குரேஷி காஃபிர்களின் தொடர் தொல்லை காரணமாக ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் சென்றமையும் குறிப்பிடத்தக்கது பிறந்த பூமி வாழ்ந்த இடம் வளர்ந்த வீடு என்ற அனைத்தையும் இஸ்லாத்திற்காக உதறி தள்ளிவிட்டு நாடு துறந்து சென்றார்கள் என்றால் அன்னை அவர்களுடைய மார்க்கப்பற்று எவ்வளவு உயர்ந்தது ஆம் நேர்களே நான் ஆரம்பத்தில் கூறிய சம்பவத்தை இவ்விடத்தில் தொடரலாம் என்று நினைக்கின்றேன் அன்னை அவர்களுடைய கணவன் மதம் தழுவியதை இட்டு அவர்கள் நிற்கதி நிலைக்கு ஆளாகின்றார்கள் இந்த நிலையில் அன்னை உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் கண்முன்னே 3 வழிகளே தோன்றுகின்றன ஒன்று தனது கணவனுடன் சேர்ந்து தானும் கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொள்ள வேண்டும் அல்லது தனது தந்தையுடன் சேர்ந்து சிலை வணக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் அல்லது இருவரையும் விட்டு பிரிந்து தனியாக வாழ்க்கை ஓட்ட வேண்டும் என்றுதான் இருந்தாலும் கூட முதல் 2 முடிவுகளை அவர்கள் எடுத்திருந்தால் கணவனுடனோ அல்லது தந்தையுடையதோ பாதுகாப்பு கிடைத்திருக்கும் ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹுடைய திருப்தியோ ஈடேற்றமோ கிடைக்காததன் காரணமாக அன்னை அவர்கள் தனது கணவனை விட்டும் பிரிந்தார்கள் காத்திருந்த அவர்களுக்கு இத்தா காலம் முடிவான போது அல்லாஹுடைய ஈடேற்றம் கதவு வரை தட்டப்பட்டது அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான திருமண ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்த பெண் நஜ்ஜாஷி மன்னனின் பணிப்பெண்ணான ஆப்ரா என்பதையும் நான் இவ்விடத்தில் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் அவ்வளவு காலமும் ஹபீபாவிற்கு மாத்திரம் தாயாக திகழ்ந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான திருமணத்தின் பின்னர் முழு உலக முஸ்லிம்கள் அனைவரிடமும் தாயாக திகழப்பட்டார்கள் ஒருமுறை அன்னை உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு தனது தந்தையான அபு சுஃபியான் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்பில் அமர முற்பட்ட போது அன்னை அவர்கள் வெடுக்கன் அந்த விருப்பை எடுத்துக்கொண்டார்கள் அதற்கு அபு சுஃபியான் இந்த விருப்பு எனக்கு பொருத்தமற்றது என்று தானே நீ எடுத்தாய் என்று கேட்க இல்லை இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரும் விருப்பாகும் நீங்களோ இணை வைப்பவர் உங்களுக்கு இந்த விருப்பு தகுதியற்றது என்று தான் எடுத்தேன் என்னதான் தந்தையாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர் தொல்லை கொடுத்ததன் காரணமாக பல வருடங்களுக்கு பின் தனது தந்தையை சந்தித்த போதும் இரத்த உறவை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமே முக்கியம் என்று அந்த விரிப்பை உருவி எடுத்தார்கள் என்றார் அவர்களுடைய மார்க்கப்பற்று எவ்வளவு உயர்ந்தது ஆம் அன்னை அவர்களின் மரண தருவாயில் நடந்த நிகழ்ச்சி தரும் சம்பவத்தை அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்
உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணத்தருவாயில் இருக்கும் போது என்னை அழைத்து, சகோதரியே, எனக்கும் உமக்கும் இடையில் ஏதேனும் சண்டைகள் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானா என்று கூறினார்கள். அதற்கு நான் அவ்வாறே நானும் கூறினேன். அதற்கு அவர்கள், நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்தீர்கள், அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவானா என்று கூறினார்கள். அதே போன்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமும் அவ்வாறு கூறினார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. ஆம் நேர்களே, நாமும் இவ்வாறான சஹாபிய பெண்மணிகளை போன்று மார்க்கத்தில் உறுதியாக இருந்து அல்லாஹ்வின் சோதனைகளை பொறுமையாக கையாள்வோமாக என்று கூறி விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா, வினா இலக்கம் 22. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையிலான திருமண ஒப்பந்தத்தை கொண்டு வந்தவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையிலான திருமண ஒப்பந்தத்தை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்திற்கு இன்று மாலை 4 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வஸ்ஸலாம்.